தரத்திரம் பிடிச்சவனே, ஏன்டா ஒரு பீடிக்காக காலில இருந்து நிக்கிறது இல்லாம கொட்டாய் விடுற தும்முற, எப்படா கடை உருப்படும், மொத்தத்துக்கு தூக்கி போயிட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீ மாடலிங் நடிக்க வரைய எவங்க கூட படுக்க போயிட்டே இரு, எங்க அண்ணா பத்தி பேசுனா செருப்படியே அடிப்பேன், நாய பரதேசி நாய பிஞ்ச செருப்படியே அடிப்பேன் நானு, யாருன்னு நினைச்ச தளபதி தங்கச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்டர்வியூ எடுக்க வேண்டிய ப்ரொடியூசரே வந்து ஓடி போயிட்டாரு. அம்மா யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? வழிய கூப்பிட்டு அண்ட் இந்த நெப்போட்டிசம் ப்ராடக்ட் பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் அங்க ஓரமா ஒரு ஐட்டம் டான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. மச்சான், டே மச்சான், இவங்களை இங்க என்ன கூட்டு வந்த? டேய், அண்ட் என்ன பத்தி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்னுமே வந்து காஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பேடா வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கீங்க, அண்ட் அதுக்காக தான் நான் நேத்து அந்த வீடியோ போட்டேன். தவறா வேசின்னு பேசிடுறீங்க, நீ எல்லாம் வந்து சோத்துல உப்பு போட்டு தின்றியா, நான் உனக்கு சாப்பிடுறேன் கட்டி வந்து நீ உட்கார முடியாம சாத. நித்யானந்தம் இன்னைக்கு வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூசர் டைரக்டர் சித்ரா லட்சுமணுங்கிறவர் வந்து பேசியிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து இந்த மீரா மித்தோ நான் அடக்கணும் அப்படின்னு. சார், உங்களுக்கு எங்க சார் குத்துது கொடையுது? நான் உண்மைய சொன்னா சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த பாரதி ராஜா வந்து ஏன் வந்து விஜய ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு, விஜயோட ஒரு ஆடிஷன் வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அவரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இல்லன்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா தேவைப்பட்டா மணிரத்னம் வந்து என்னைக்கு வந்து நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் இல்லாதவங்களை யூஸ் பண்ணிருக்காரு? ஆமா, மேடி அரவிந்த் சுவாமிய தவிர அவரு யூஸ் பண்ணது எல்லாமே நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் தானே. சொல்றது கேளுங்க, அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை, ஊமத்துறை தான் கற்பழிச்சா மாணவங்க படுத்தினான்னு சொல்லி கேஸை திருப்பி விட்டுருவா, அப்புறம் 10 வருஷம் கோர்ட் கேஸ்ல அலைய போறீங்களா? என்ன முட்டா பண்ணியா? சோ இப்படி என்ன உட்காந்து ப்ரீச் பண்றத விட்டுட்டு நீங்க உங்ககிட்ட இருக்க எல்லா குறையும் வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 காலிவுட் மாஃபியாக்கு வந்து அடிமையா இருக்கிறத வந்து நிறுத்துங்க. இந்த நாதாடி பாடே எச்சக்கல முண்டமே உனக்கு என்னடா வந்தது? உனக்கு கடைசி எச்சரிக்கை, இனிமேலே சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீ புரிய புளிக்கு மாதிரி ஏதாவது வாய் திறந்த வாயில வைப்போம்.